அன்பர்கள் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது ஜென் ஞானிட்டு ஒருத்தர் கேட்குறாரு இந்த மாதிரி, ஐயா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கொள்கை தான் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை பசித்தா சாப்பிடுவேன் படுத்தா தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இவன் வந்து என்னடா இவர் வந்து பெரிய ஞானின்னு சொல்கிறாங்க, ஆனால் இவர் என்னடா ரொம்ப பாமரத்தனமாக பதில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப திகச்சுப்பட்டான் அந்த கேள்வி கேட்டவன். ஒருவேளை நம்மகிட்ட எதாச்சும் மறைக்கிறாருன்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டான். சரி உங்ககிட்ட தனித்தன்மைன்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறான். ஆமாம் ஆமாம், என்கிட்ட ஒன்றும் பெருசாக தனித்தான் ஒன்றும் திறமைன்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அப்படின்னா எல்லாரும் செய்கிறதா நீங்களும் செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு அவன் அவரை மடக்கி விட்டதை மாதிரி திருப்பி அவன் கேள்வி கேட்டான். உடனே ஞானி வந்து அவனை பார்த்து அப்படியே கொஞ்சம் கையை அமர்த்தி விட்டு, எல்லாம் அதே தான், ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நீங்கள்லாம் சாப்பிட்றப்ப எங்கெங்கோ மனசை அலைய விட்டுட்டு இருப்பீங்க, ஆனால் நான் சாப்பாட்டில் மட்டும்தான் கவனமாக இருப்பேன். உங்களுக்கு சடிதியில் தூக்கம் வராது, ஏதோ கவலையில் கண்ணு மூடாமல் அப்படியே தவிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எண்ணங்களோட தொல்லையெல்லாம் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, படுத்ததுமே அப்படியே தூங்கி போயிடுவேன், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் மட்டும் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பசி எடுத்து சாப்பிட முடியுதில்ல, நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி தூங்க முடியுது. ஒருத்தனுக்கு இதை விட வேறு என்ன தான் வேணும், உடம்பும் மனசும் ரொம்ப ஆரோக்கியம் இருந்தால் தானே இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞானி கூட கேட்டார். இப்போ அவனை இப்போ ஞானிக்கிட்ட அவன் கேட்குறான், நானும் இந்த மாதிரி இருக்கிறது என்னங்கய்யா செய்யணும், எண்ணங்கள் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு செய்யுது, படுத்தணும் தூக்கம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், ஒன்றும் செய்ய வேணாப்பா, எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவன் அப்படியே குழம்பி போய், எங்கே ஒப்படைக்குது, யார்கிட்ட ஒப்படைக்கணும், யார் வருவா, யார்கிட்ட ஒப்படைக்கணும் நான் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை உன் மன சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் முழு மனசுகிட்டே ஒப்படைச்சிருந்த, டோட்டல் மைண்டிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னாரு. இப்போ கேள்வி கேட்ட ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுட்டு எந்த விதமான வேலையும் நமக்கு இங்கே இல்லை, நம்ம பாட்டுக்கு மனசுகிட்டே அதை எல்லாத்தையும் ஒப்படைச்சி விட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரி வாழ்க்கை இயற்கையோடு வாழ்பவர்கள் தான் ரொம்ப பாக்கியசாலியாகவும் இருக்காங்க, அவங்களே சிறந்த படைப்பாளியாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு தவமாக ஆயிடுது, கவிதையாக மாறிடுது, ஓவியமாக கூட ஆயிடுது, இசையாகவும் இருக்குது, வரலாறாகவும் அதே தான் இருக்குது. அவங்க வந்து தனியாக இன்னொரு கவிதை புனையணும்னு அவசியம் இல்லை, இன்னொரு ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கணும் கூட அவசியம் இல்லை, ஏதாவது இசைக்கருவி எடுத்து வாசிச்சுட்டு இருக்கணும் கூட கிடையாது, இல்லை எதுனாச்சும் எழுதுகள் எடுத்து காவியங்கவியம் படைக்கணும்னு கூட ஒன்றும் கிடையாது. இவங்களாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க தான் சிறந்தவங்களாக இருந்துகிட்ருக்காங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள